हलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम नम्ब इन्नैक्कु इंद वीडियोल स्वीट मैदा बोंडा वंदु एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम अदुक्कु ओरु किण्णत्तुल वंदु ओरु रेंडु कप मैदा एडुत्तुक्कोंग अदुक्कप्पुरम उप्पु सेर्त्तुक्कोंग अदुक्कप्पुरम सोडा मावु कोंजम सेर्त्तुक्कोंग अदुक्कप्पुरम पार्त्तींगन्ना इंद मादिरि ओरु स्पून नेय् विट्टुक्कोंग अदुक्कप्पुरम पार्त्तींगन्ना रेंडु स्पून वंदु तैर् विट्टुक्कोंग इप्पो इदेल्लात्तैयुमे सेर्त्तु नल्ला मिक्स पण्णि विट्टुक्कोंग ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைய பிசைய உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் கூட. அப்படி சேர்த்து நீங்கள் மறுபடியும் வந்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது கையில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாகிருக்கு, போதும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அது பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டுது, அதை நான் சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கிட்டு நடுவில் வந்து ஓட்ட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பாதுஷா மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து அதுக்கு ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ அதை நல்லா வந்து அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கடாய் வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை இந்த ஸ்வீட்டுக்கு. ஸோ இதில் வந்து சோடா மாவு தயிர் கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வேக விடுங்க. ஸோ எண்ணெய் வந்து நிறைய வந்து தேவைப்படாது இதுக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு ஷாலோ அந்த ஃப்ரை பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த ஜீரா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ அந்த ரெடியானது வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்க அந்த ஜீராவில் வந்து போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்தது எல்லாமே நீங்கள் அதில் வந்து போட்டு நல்லா ஊற விடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் அந்த ஜீரா ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அப்சார்ப் ஆகும். நல்லா இந்த போண்டாக்குள்ளே வந்து அந்த ஜீராலாம் இறங்கியிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா உங்களுக்கு தித்திப்பாக உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ அது ஸ்பூனில் குத்துனா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரா வந்து பீச்சடிக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த ஸ்வீட் மைதா போண்டா வந்து செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீப் வாட்சிங் மை சேனல். ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.